ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ர நாமம், நாமங்களுடைய அர்த்தத்தை பார்க்குறோம். 95வது ஸ்லோகத்தை நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. அனந்தோ ஹுத புக்போக்தா கபீன் சுகதோ நைக ஜோக்ரஜ அனிர்விண்ண சதாமர்ஷி லோகாதிஷ்டானம் அத்புத. இந்த 95வது ஸ்லோகத்திலும் 886வது நாமம் தொடங்கிறது. அனந்தஹ, அந்தமில்லாத அவர். இந்த நாமம் 659வது நம்பர்லவும் வந்துச்சு ஒரு வாட்டி. எதனால் அப்படி சொல்கிற மாதிரி, அந்தம் இல்லை, இவ்வளவுதான் அதோடைய எல்லை ஆழம். அதனால்தான் பெரும் ஆள். பெருமன்ன சம்ஸ்கிருத தமிழில் முன்னும் வெளியிலையும் உள்ளேயும் அர்த்தம் இல்லை. ஆழம் கண்டுபிடிக்காத முடியாத வஸ்துவன்னு அர்த்தம். அதனால் அனந்தனுக்கு பெருமாளுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. வார்த்தையுடைய அர்த்தத்தின் எடுத்தால் தமிழில் எடுத்தால் கூட அந்தர்பகிஷ்ட தத் சர்வம் வியாப்ப நாராயண ஸ்திதகானி நாராயண சூத்திரம் சொல்கிற மாதிரி. எதுக்கு இப்படி கூப்பிடப்படுறார் இவர்? இனிமேல் தியானமும் இந்த சமயத்தில் நம்ம படுகிறதுனால நான் அவர் அவர்னு சொல்ல மாட்டேன். ஒருவேளை நான் அப்படி சொன்னால் கூட, ஏன்னா இந்த தியானம் கிளாஸுக்கு இங்கே வராமல் கேட்காமல் இந்த யூடியூப்பில் நிறைய பேர் வேறு யாரோ கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு புரியணுமே. அதனால் அவர்னு சொல்லுவேன், பரமாத்மானு சொல்லுவேன். ஆனால் நீங்கள் சின்சியராக வேதாந்தத்தனை புரிஞ்சுக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தின வித்தியார்த்திகளை அந்த இங்கே இருந்து அந்த மாதிரி கருத்து சொன்னால் அதெல்லாம் இப்போ நானே தியானம் பண்ண பாருங்க. என்னை பற்றி தான் இது, என்னை பற்றி தான் இந்த நானே தோன்ற அந்த உணர்வுக்கு எல்லாம் இல்லை, எல்லாம் இருக்கிற மாதிரி காணப்படுது. அதனால்தான் இன்றைக்கி வந்து தியானத்தில் ஒன்றா புத்தியோ மனோபுத்தி அகங்கார சித்தாதி நாகம் நான் இந்திரியங்கள் கிடையாது, இது கிடையாது, மனசு கிடையாது, நான் எந்த யாருக்கும் சேர்ந்தவன் இல்லை, இந்த உறவுகள் கிடையாது, அது கிடையாது, தர்மார்த்த காம மோட்சன்னு எனக்கு தேவையில்லை, நான் சுத்தமான நித்திய வஸ்து பொருள் நான். இதுதான் சொல்லிகிட்டே 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 இருக்கணும். அதனால்தான் நிதித்தியாசனம் அதான் ஃபைனல். அது அப்படியே நிறைய பண்ணி பண்ணி பல உபனிஷத்து கருத்துக்கள் இதெல்லாம் எடுத்து சிந்திக்க போகிறோம். ஏன்னா அதுதான் தியானத்துடைய நோக்கம். அதனால் இங்கே கூட அனந்தம்னா உடனே நானும் லிமிட்லெஸ் சொல்லிக்கணும் மனசில். சரியா, நித்தியத்வாத் ஒரு காரணம். ஏன் அது அனந்தம்னா நித்தியம் இருக்காது, நித்தியமாக இருக்கிறதுனாலையும் அதுக்கு அனந்தம்னு சொல்லலாமா? சங்கராச்சாரியர் எழுதுகிறார். அப்புறம் சர்வகதத்வாத், சர்வத்திர வியாபிச்சிருக்கிறதுனாலையும் அதுக்கு அனந்தம்னு சொல்லலாமா? புரியுதா? நித்தியமாகவும் இருக்கிறது, சர்வத்திரம் இருக்கிறதுனால அன்லிமிட்டட்னு சொல்லலாம்ன்றார். அப்படி என்ன அர்த்தம்?
தேசமோ காலமோ வஸ்துக்கு இதுக்கு எல்லை போட முடியாது, லிமிட் பண்ண முடியாது. ஸோ தேசகால வஸ்து பரிச்சேதம் பண்ண முடியாத ஒரு வஸ்து அந்த பரமாத்மா. நானும் அப்படி தான், நானும் அப்படி தான். அதனால் பரிச்சேத அபாவாத் அனந்தா அனந்த ரூபா அனந்த நாமா. இந்த அனந்தம் அனேது சொல்கிறதுக்கு சாஸ்திரம் பல இடத்துல இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டேன். அப்போ ஓ 1000 பேர் தான் அவருக்கு இருக்கா, ஏன் சார் இன்னொரு 1001 இல்லையா? 1000 அனேது அங்கே வந்து அதுக்கு மேலே இது சொல்கிறதுக்கே இப்போ 2 வருஷம் மேலே ஆயிடுச்சு, ஆரம்பிச்சு அங்கே வெளியில் கொஞ்சம் இங்கே அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளில் கொஞ்சம் சில மாதம் ஆகும் முடியறதுக்கு. அப்புறம் அர்த்தம் என்னென்னா நீ அப்புறம் கண்டுபிடிச்சிக்கோ, கண்டுபிடிச்சிக்கோ. எல்லாம் காணப்படுறது எல்லாமே கடவுள் தான். கண்ணில் தெரியும் காட்சியெல்லாம் கமல கண்ணா உன் தோற்றம் அப்படி நீ நினச்சிக்கோ. அப்போ 1000 மணி சொல்கிறது அனந்தமணி சொல்கிறதுக்காக தான் 1000. இல்லை புருஷ சூக்தத்தில் சொல்லும் போது ஓம் சஹஸ்ர சீர்ஷா புருஷ அப்படின்னு படிப்பாங்க. சஹஸ்ர சீர்ஷான்னா 1000 தலைகள் இருக்கிறவர், 1000 தலங்கள் இருக்கிறன் தலைகள். அந்த சஹஸ்ரமணி இது வந்து இம்மெஷரபிள் சொல்கிறதுக்கு, கணக்கு சொல்ல முடியாதது சொல்கிறதுக்கு சஹஸ்ரமன் சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே அனந்த ரூபா அனந்த நாம ஆதிமூல நாராயண அனந்த சயனா ஹே ஜெகநாத கமல நயனா ஹே மாதவா. இந்த ஒரு வரியில் இந்த பாட்டில் நிர்குண பிரம்மம் பற்றி சொல்லிவிட்டு அப்புறம் உடனே சகுண பிரம்மா ரெண்டுமே. அதனால தான் ஒழுங்க பக்தனை, சரியான பக்தி இருக்கிறவனுக்கு, ஞானபரமான பக்தி இருக்கிறவனுக்கு வந்து ரெண்டுத்தின் ஆனந்திக்க தெரியணும். சகுண பிரம்மனை நான் ஆனந்திப்பேன், இவருக்கு ரூபம் இல்லைன்னு சொன்னாலும் நான் ஆனந்தமாக அதையும் உணர்வேன். அனந்த சயனா அனந்த ரூபா அப்படின்னு அவருக்கு ரூபம் இல்லைன்னு தானே அர்த்தம். அநேக ரூபங்கள் இருக்குன்னு அப்போ எந்த ரூபம் அவருன்னு சொல்லுவீங்க? ஏதாவது இவர் தான் அதுதான் இதுன்னு சொன்ன குறைச்சாச்சுனே. அனந்த ரூபா அனந்த நாம அனந்த சயனா. அனந்த சயனான்னு அர்த்தம் இங்கே வந்து அந்த ஆதிசேஷன் மேலே படுத்திருக்காருன்னு இல்லை, அது சொல்லலாம் கதையில் குழந்தைகளுக்கு. காலம் அனந்தம் அனேது காலம், அதுதான் சொன்னேன் இப்போ காலம் பற்றி தானே பேசியிருக்கேன் நான். உடனே வந்து கமல நயனா பத்மங்கள் மாதிரி கண்கள் இருக்கிறவர் உடனே அழகா பகவான் தாமரை கண்ணா கமல நயனா ஹே மாதவா. மாதவியுடைய ஹஸ்பண்ட் மாதவா, லக்ஷ்மி தேவியுடைய ஹஸ்பண்ட். லக்ஷ்மி தேவனு இங்கே எதெல்லாம் உனக்கு பெருசாக சொத்தா செல்வமாக காணப்படுறதோ அது எல்லாத்துக்கும் அதிபதி யார்? மாதவா. சரி, இந்த மாதிரி அனந்தம். அப்புறம் அடுத்த நாமம் 887 ஹுத புக். இப்போ தான் போன வாரமே தான் பார்த்தோம். 879 வந்துச்சு, திரும்பி உடனே இன்னொரு வாட்டி வந்துச்சு இதை நாமம் ஹுதபுக். ஹுதபுக் ஹுத்தமன்ன என்ன சொன்னோம், ஆஹுதி பண்ணுறது எதெல்லாம் கொடுக்குறோமோ வெளியில் பூஜை ரூபமாக அர்ப்பண ரூபமாக யக்ன ரூபமாக யாக ரூபமாக என்ன கொடுக்குறோமோ அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இன்னொன்று கண்கள் கண்ணு காது மூக்கு நாக்கு நாளை எதெல்லாம் உள்ளுக்கு கொடுக்குறோமோ கொடுக்குறோம். இல்லை இப்போ நான் உங்களை பார்க்குறேன்னா கண் சாப்பிட்றது உங்களுடைய உருவம் பொம்மன் தான் தாட்டுன்னு எடுத்துக்கிறது இல்லையா, எல்லாமே அப்படிதான். காது சப்தத்தின் எடுத்துக்கிறது சாப்பிட்றது. இந்த விதத்தில் 5 புலங்களும் எப்பவுமே தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது. இந்த தெரிஞ்சுக்கிறது பேர் சாப்பிட்றதுன்னு அர்த்தம்.
ஸோ அந்த வகையிலும் ஸோ இங்கே பார்த்தாலும் வெளியில் பார்த்தாலும் எல்லாத்தையும் புக் அப்படின்னா எடுத்துக்கிறவர், அனுபவிக்கிறவர், வாங்கிக்கிறவர், தெரிஞ்சுக்கிறவர். ஹுதம் புனக்தி இது ஹுத புக். ஓகே, அதனால தான் எந்த இந்த பகவான் காரியம் எந்த காரியம் பண்ணால் கூட பொதுவாக சாப்பிட்றது சமைக்கிறது எல்லாத்தையும் கூட இந்த ஓம் தத் சத், ஓகே ஹரி ஓம் தத் சத்னு சொல்கிறேன்னு நான். ஆக்சுவலாக எந்த பூஜை பண்ணாலும் சரி, அது சிவனுக்கு சேர்ந்த வழிபாடு ஆகட்டும், இல்லைன்னா முருகந்தாகட்டும், அம்பாளுதாகட்டும், அவங்கவங்க இதில், ஆனால் கண்டிப்பாக அந்த வாத்தியார்கள் வந்து ஓம் ஹரி தத் சத்னு சொல்லணுமா, தத் சத்து அதி சத்தியம். பகவத்கீதை படித்து கூட ஓம் தத் சத் இதி இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு பார்த்தீங்களா, ஹரி ஓம் தத் சத்னு சொல்கிறது, இல்லைன்னா தத் சத்தனாவது சொல்கிறது ஓம் தத் சத். ஹரி கூட சேர்க்க மாட்டேன், ஓம் தத் சத். ஓம் இருக்கணும், அந்த ஓம் தத் சத்து அதுதான் சத்தியம், அதுதான் தத்து அப்படின்னு சொல்லி ஓம் தத் சத் பிரம்மார்ப்பணமஸ்துன்னு சொல்லணுமா, பிரம்மார்ப்பணமஸ்து. இது வைஷ்ணவர்களும் சொல்லணும், சைவர்களும் சொல்லணும், எந்த வாத்தியாராவது சொல்லணும். ஏன்னா இங்கே பிரம்மன் அனேது வந்து இந்த த டோட்டல் காஸ்மிக் பவர் யக்னஸ்வரூபனா இட்ஸ் அ ஹூத புக். அதனால தான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு காரியம் பண்ணி கடைசியில் ஸ்லோகங்கள் சொல்லுவாங்க ரெண்டு ஒன்று ரெண்டு. என்னன்னா இவ்வளோ பண்ணியிருக்க நான் தெரியாது, இதில் என்ன குறை இருக்கோ என்னமோ, நான் தெரியாமல் தவறு செஞ்சால் கூட எல்லாத்தையும் நீ மன்னிப்பேன், வாங்கிக்கிடுவேன், வாங்கிக்குவேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் சொல்லணும். மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் மகேஸ்வர யத் பூஜிதம் மயா தேவா பரிபூர்ணம் ததஸ்துதே. மந்திர லோபம் இருக்கோ, தந்திர லோபம் இருக்கோ, என்ன லோபம் இருக்கோ, நான் பண்ணது எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த குறைகள் ஏதாவது இருந்தால் கூட அதெல்லாம் பார்க்காம நீ நல்லபடியாக மொத்தத்தில் வாங்கிக்கோ, ஆக்செப்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்புறம் அவருடைய ரூபம் பற்றி கூட, ஓகே உன்னுடைய ரூபம் யா, நீ எந்த ரூபத்தில் இருக்கியோ, யாதிருஷோசி மகாதேவா தாதிருஷாய நமோஸ்துதே. நான் என்ன நினச்சிக்கிறான்னு ஒன்று பற்றி எனக்கு தெரிஞ்சது அதா. ஆனால் உண்மையாக உன்னோட ரூபம், உன்னுடைய பெருமை, உன்னுடைய கதை எனக்கு தெரியாதுன்னு அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஸோ இதெல்லாம் பூஜை முடிச்சுட்டு கடைசியில் சொல்கிற ஸ்லோகங்கள். அது மாதிரி ஒரு ஸ்லோகமே வேறு இதுக்கு சொல்லப்படுறது வேறு இடத்துல, என்ன சொல்கிறதுன்னா எஸ் எஸ் ஸ்மிருத்யா ச நாமோக்த்யா யார் நிஸ்மரிச்சா, யாருடைய நாமம் சொன்னா, தபோ யாக கிரியாதிஷு, எப்படிப்பட்ட அது ஒரு தபம் விரதமாக இருக்கட்டும், யாகமாகட்டும், வேறு ஏதாவது கர்மகாண்டாகட்டும், அது எல்லாத்துலேயும் நியூனம் சம்பூர்ணதாம் யாதி, உடனே அந்த இடத்துல நீ அந்த பகவானுடைய நாமம் சொல்லிட்ட பிரம்மார்ப்பணம் ஓம் தத்சனி நூனம்னா உடனே அங்கே அந்த குறை சரியா, அதில் ஏதாவது குறை இருந்தால் கூட சம்பூர்ணதாம் யாதி, அது குறை இல்லாதது மாதிரி ஆயிடுமா, பூர்ணமாயிடுமா, சம்பூர்ணதாம் யாதி. ஓகே, அதனால சத்யோ வந்தே தம் அச்சுதம், யார் பேர் சொல்லணும், அச்சுதன் பேர் சொல்லணும். அச்சுதன் யார் சார், அச்சுதன் அப்படி ஒன்றும் இல்லை, சுதி நாசனம் இல்லாத வஸ்து, அவினாஷி சார், அவினாஷி சிவன் பேர் சார். நீங்கள் அசல் விஷ்ணுவா சிவனா, நீங்கள் எதுக்கு சேர்ந்தவன் இப்படி பேசுகிறீங்க, நாங்கள் எதுக்கு சேர்ந்தாதவங்க,
இல்லை எல்லாத்துக்கும் சேர்ந்தவங்க. அத்வைத்தம் நிர்வாண சட்டம் இப்போ அதுதானே சொல்லிட்டோம். சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம், அந்த சிவனுக்கு அர்த்தம் அப்புறம் சொல்கிறேன், இன்னொரு நாள் தியானத்தில் வரும் இல்லையா. நீ நினைக்கிற சிவன் இல்லை, நான் தெரிஞ்சுக்கணும் சிவன், நான் வேதாந்தம் சொல்கிற சிவன் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் வந்தே நமஸ்காரம் பண்ணி அதனால தான் அச்சுதாய நம கேசவாய நம ரெண்டும் அந்த ரெண்டு நாமமாவது சொல்லணும். இதெல்லாம் பண்ணும்போது எல்லாம் சரியாயிடும். ஓம் தத் சத் பிரம்மா அர்ப்பணாமி. சரி, புத்த புக் 888, நல்ல நம்பர், 888 போக்தா, 143 500 மந்திரத்தில் நாமத்தில் ஆல்ரெடி வந்துச்சு, இது மூணாவது பாட்டு வருது. போக்தா போக்தா இந்த ஹுத்து புக்குக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தை தான். த என்ஜாயரர், என்ஜாயர் இல்லை த ப்ரொடெக்டர்னு கூட அர்த்தம் இருக்கு, காப்பாத்துறவர். என்ஜாயர் ஆர் த ப்ரொடெக்டர். ஏன்னா பிரகிருதி மொத்தம் அவரே தான், ஆத்மா பிரம்மமே தான் பிரகிருதியாக காணப்படுறது. பிரகிருதியாக காணப்பட்டு தானே அனுபவிக்கிறது, பிரம்மமே கான்ஷியஸ்னஸ் சைத்தன்யம் அனுபவிக்கிறதுனால போக்தா. இல்லை ரொம்ப சிம்பிள் மீனிங் எடுத்தால் கூட இந்த அனுபவ பிரபஞ்சத்தில், வியாபாரிக பிரபஞ்சத்தில் எதெல்லாம் காணப்படுறதோ, எதெல்லாம் நடக்கிறதோ, எதெல்லாம் நடக்கிறதோ, நடக்கிறது எல்லாமே அவருடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக தான், பகவானுடைய விளையாட்டு, ஸ்போர்ட் அப்படி எடுத்துக்கணும் போக்தா. அதனால தான் சாப்பிடும்போதோ இங்கே ஹுதபுக்தா வந்ததுனாலையும் இது வந்ததுனாலையும் நேற்று தைத்திரி உபநிஷத்தில் சொல்லியிருப்பேன், ரெண்டு நாளுக்கு முன்னாடி சாப்பாட்டு பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டதுங்க. அன்னத்தை எப்படி மதிக்கணும், அன்னம் அண்ணன் என்ன, அதெல்லாம் பல விஷயங்கள் பேசியிருக்கோம். அதில் சொன்னதை ஒன்று ஞாபகப்படுத்துகிறேன், அன்னம் சாப்பிடும்போதாம்மா சாப்பாட்டு ஏதோ, அதை விட அதில் ஏதாவது தோஷம் இருந்தால் அந்த தோஷம் நீக்கிறதுக்காக ஓகே என்ன சொல்லணும்னா, அன்னம் பிரம்மா, அன்னம் இது பிரம்மம், ரசோவை விஷ்ணு, அதில் இருக்கிற அந்த ரசம்ன எசன்ஸு, ரசம்ன ருச்சியான தமிழ்நாடு ரசம் இல்லை, ரசம்ன ருச்சி கூட அர்த்தம் ஒன்று இருக்கு இதுக்கு. அதனால்தான் நாக்குக்கு பேர் ரசனா சம்ஸ்கிருதத்தில். ஒரு கர்மேந்திரியத்தில் பொறும் இல்லையாது, கர்மேந்திரியம் ஜானேந்திரியம் ரெண்டும் இருக்குது, பேசுகிறதே பேசுறது ஜானேந்திரியம், ருச்சி பார்க்கறது வந்து கர்மேந்திரியம். கர்மேந்திரியம் சொல்லும் போது ரசனா, பேசும்போது சொல்லும் போது வாக்கு. அதனால் ரசோவை விஷ்ணு, விஷ்ணு தான் அந்த எசன்ஸு. அப்புறம் போக்தாரம் மகேஸ்வர, சாப்பிடுதார் மகேஸ்வர சாப்பிட்ற, அதனால தான் சிவோகம்னு சொல்லிட்டோம். சிவனுக்கு இன்னொரு பேர் மகேஸ்வர தானே, ஸோ மகேஸ்வர சாப்பிட்றது. ஸோ அந்த பாட்டு பாவத்தோடு சாப்பிட்ணும் அப்படி சொல்லிட்டு அதில் இருக்கிற சர்வதோஷம் நஷ்யதி, எல்லா தோஷங்களும் போகும். தோஷம்ன்னா நம்ம நினைக்கிற ஏதோ பூச்சி விழுந்துச்சு அப்புறம் அது இல்லை, பாக்டீரியா வைரஸ் பற்றி இல்லை, பல விதமான தோஷங்கள் இருக்குமா, இப்போ அதெல்லாம் நான் பேச மாட்டேன். கேர் ஆஃப் தைத்திரி உபனிஷத்து, சமைக்கிற மனுஷனுடைய மானசீக நிலை கூட ஆகாரத்து மேலே எஃபெக்ட் பண்ணுமா, நான் எப்படிப்பட்ட பாவத்தோடு சமைக்கிறேன், என்னோடய மனோபாவத்துடைய எஃபெக்ட் வந்து அந்த சாப்பாட்டில் போகுமா. அதனால தான் ஆகாரம் ரொம்ப சுத்தமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது 6வது அத்தியாயம் கீதையில் கூட நம்ம பார்க்க போகிறோம், அதனால் இப்போ பேசலை. ஸோ என்ன பண்ணார் போக்தா,
இங்கே எப்படின்னா ஆத்ம சைத்தன்ய ரூபத்திலிருந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறாரு. ஓகே, கவனிக்கர் முதல்ல வந்து பா அதான் சொன்னானே அஞ்சு புலங்களே, இல்லைன்னா சும் சிம்பிளாக எப்படி சொன்னால் பார்க்குறவர், கவனிக்கிறவர், தெரிஞ்சுக்கிறவர். ஓகே, இந்த மாதிரி பல விதமாக சொல்லணும். போக்தான்னு அர்த்தம், போக்தான் ஓன்லி வாயால் சாப்பிட்றது மட்டும் நினச்சிக்காதுங்க, சரியா? த ஹோல் வேர்ல்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அஞ்சு புலங்களினால யாருக்காக? மனசுக்காக. மனசு யாருது? மனசு கான்ஷியஸ்னஸ் ஆத்மாக்கு சேர்ந்தது. அதனால் அந்த மனசு நம்ம அது மனசுன்னு புரிஞ்சுக்க வேண்டிய விதத்தில் புரிஞ்சுக்கிட்டு அது தொந்தரவே பண்ணாது. இப்போ அதுக்கு தான் பிரயத்தனம் பண்ணுறோம் ஆறாவது அத்தியாயத்தில். சரியா, அது நல்லா புரியும் இன்னும் படிக்க படிக்க. அடுத்த நாமம் 889 சுகதஹ. இந்த நாமம் கூட 459 மந்திரத்தில் வந்தது. சுகதஹன்னா சுகத்தனை கொடுக்கிறவர், நல்லது செய்கிறவர். பக்தானாம் சுகம், பக்தாளுக்கு சுகம். ஆனால் எது சுகம், எது ஆத்தியந்திக சுகம், வந்தால் போகாத சுகம் என்ன? சுகம்னா நார்மல் பாஷையில் நம்ம சொல்லிக்கிட்ட இந்திரிய சுகம் இல்லை, நமக்கு வருதே போகிறதே, அதை பற்றி சொல்லலை. பக்தானாம் பக்தாளுக்கு லோகத்தில் சாதாரண லோக சுகம் நாஸ்திகர்கள் கூட கிடைக்கிறது. தெய்வத்தில் நம்மாதவங்களுக்கு கூட நிறைய பணம் இருக்குது, நிறைய கார் இருக்குது, நிறைய சாப்பிட்றான், நிறைய வச்சுக்கிறான், நிறைய தங்கம் நகையில் வச்சுக்குவான், சுகமாக தானே இருக்கார். பகவான் நம்மளையே அவன் கோயிலுக்கே போக மாட்டானே, அதை திங்க் பண்ணக்கூடாது, அது நமக்கு சம்மந்தம் இல்லை, அது வேறு டாபிக். சரியா, அப்போ என்ன சுகதானே? பக்தானா பக்தி செலுத்துகிறவங்களுக்கு எது கொடுத்தா அவங்களுக்கு நான் நிஜமாக அவங்களுக்கு நான் அனுகிரகம் பண்ணேன் அப்படின்னு பகவானுக்கு ஒரு திருப்தி வருமானா, பக்தானாம் சுகம் மோட்ச லட்சணம். நம்ம இந்த சம்சார துக்கத்தில் இருந்து பர்மனெண்ட்டாக எந்த சுகத்துக்கு லோக சுகத்துக்கு நம்ம இனிமேல் ஆசைப்பட மாட்டோம். ஐயா ஃபேன் குறைக்கணுமோ தேவையில்லையா, யூபிஎஸ் ஆன் ஆயிடுச்சு. சரி, அந்த மாதிரி சுகம் மோட்ச லட்சணமாக இருக்கிற சுகத்தின் ததாதி இது சுகதாக. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், சுகம்னு சொன்ன மோக்ஷ சுகம்தான். மோக்ஷம்னு என்ன, சத்தி போனதுக்கப்புறம் என்னமோ வரப்போகிறது இல்லை. இப்போவே இன்றைக்கி தியானம் பண்ணோம், மோக்ஷம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நேற்றுக்கு பகவத்கீதை கேட்டோம், மோக்ஷம் அப்போவே அந்த உள்ள தெளிவு ஏற்படுறது பாருங்கோ. இருந்து போட்டோம், அப்படியே அப்படி இருந்து போட்டோம். ஸோ அதனால் இங்கே மோட்சம் என்ன போஸ்ட்போன் பண்ணக்கூடாது, அது அப்புறம் எங்கோ இருக்கிற பொருள்னு சொல்லக்கூடாது. சுகதாக இங்கே இன்னொரு அர்த்தம், இந்த கிராமட்டிக்கலாக இந்த வார்த்தை கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணிட்டா, சுக்கு அசுகம் இந்த முன்னாடி இருக்கிற போக்தாலொன்று ஆனது இதில் எடுத்துக்கிட்டேன், அது தீர்க்கம் இருக்காங்க, அகாரம் தீர்க்கம் இருக்கு முந்தாவது வார்த்தையில், அது இங்கே எடுத்துக்கிட்ட அசுகம்னு ஆயிடும். ஆ பாதி ஆ இங்கே எடுத்துக்கிட்ட அசுகம். அப்போ சொல்லும் போது அசுகம் ஓ அது கொடுப்பாரா, அப்படி இல்லை. அசுகம் தியதி அந்த தானே இதுக்கு அதுக்கு இன்னொரு ரூட்டு சான்ஸ்கிரிட் மீனிங் வந்து தத்தி என்ன, அசுகத்தினை கட் பண்ணுவார், நீக்கிடுவார். பக்தனுக்கு ஒருக்காகவும் அசுகத்தினை வராமல் பார்த்துக்குவார். உடனே நமக்கு சந்தேகம் வரும், நான் ரொம்ப நாளில் பக்தன் சார், முருகன் பக்தன் சார், பெருமாள் பக்தன் சார், எனக்கு வந்து துக்கம் நிறைய நிறைய கொடுக்குறாரு சார். சரி அப்படி நினச்சா கூட என்ன சொன்னோம் நேற்றுக்கு கீதா கிளாஸில், வாழ்க்கையில் ஒரு ஒரு அனுபவம் ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸாமினேஷன். துக்கம் வந்துச்சுன்னா நல்லது, சீக்கிரம் உன்னுடைய கர்மெல்லாம் தீர்ந்து போகிறது, முடிச்சுடு. இல்லைன்னு இன்னொரு நாளைக்காவது உனக்கு தான் வரும், அவர் கொடுக்கல,
உன்னுடைய கர்ம பலன்தானே சப்ளை பண்ணுறார். அவ்வளோதான், அவர் குட் சப்ளையர், கேட்டரிங் நல்லா பண்ணுவார். அவருக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை, அதனால் அவர் மேலே படி போடக்கூடாது. ஸோ இந்த விதத்தில் அர்த்தம் எடுத்துகிட்டா அசுகம் தியதி, தியதினா கண்டயத்தி, நீக்கிடுவார். அப்படி கூட அர்த்தம் எடுத்துக்கலாம் ரெண்டு விதமாகவும். இன்னொன்று வந்து சுகம் ததாத்தி அனி சொன்ன வேதாந்த பரம கொஞ்சம் சிந்தனை பண்ணால் ஏன்னு சொன்னால், நீ அவர் யார், அந்த பரமாத்மா என்னான்னு அவருடைய நிஜஸ்வரூபம் என்ன தெரிஞ்சுக்கிட்டா, அவருடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆனந்த ரசம், ஆனந்த சாகரா முரளிதரா மேரா பிரபு ராதேஷாம வேணுகோபாலா ஆனந்த சாகரா. பகவான் ஆனந்த சாகரம், ஆனந்த ரசம் ஸ்வரூபம். அதனால தான் நீ அவரை பற்றி சிந்தனை பண்ண, அவரே தான் உன் ஹிருதயத்தில் இருக்காருன்னு தெரிஞ்ச, நீயும் ஆனந்த ரசந்தான், நாட் புலி ரசம், தக்காளி ரசம், ஆனந்த சாகர். நான் சும்மா சொல்லலை, இதுக்கு உபனிஷத்தில் இது இருக்கு, ப்ரூஃப் இருக்கு. ரசோவை சக ரசம், தைத்திர உபனிஷத்தில் வரப்போகிறது இந்த மந்திரம். அப்புறம் ரசோவை சக ரசம் ஹேவாயம் லப்த்வானந்தி பவதி, அந்த ரசஸ்வரூபமான ரசம் என்னது, எசன்ஸ், எஸ்எஸ் என்னது, பியூர், அது ஆனந்த ரசமாக இருக்கிறதுனால அது இனி யார் தெரிஞ்சுக்கிறானோ அந்த அதுதான் எனக்குள்ளே இருக்கு, அதுதான் இருக்கு, நான் வேறு இல்லை. அப்படி தெரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகுமா, லப்த்வா அது தெரிஞ்சினதுக்கப்புறம் ஆனந்தி பவதி, இவன் ஆனந்த ஸ்வரூபம் ஆயிடுவான், ஆனந்த ஸ்வரூபம். அதனால எல்லா கிளாஸ்லையும் ஓம் ஆனந்தம் பாடிக்கிட்டே போகிறோம். ஆனந்த லப்த்வானந்தி பவதி தைத்திர உபநிஷத்து. அப்புறம் மேலே அசுகமணிவு சொல்லிட்டீங்க இல்லையா, அதார்மிகர்களாக இருக்கிறவங்களுக்கு சொன்னது எதுவுமே செய்ய மாட்டான், நியத்த கர்மம் பண்ண மாட்டாங்க, தர்மம் சொன்னது சாஸ்திரம் சொன்னது பண்ண மாட்டாங்க, பகவானுடைய வார்த்தைகளை கேட்க மாட்டாங்க, எதுவுமே செய்யாத அதார்மிகர்களாக இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களை கெட்டுனந்து சுகத்தின் எடுத்துருவார். ஏன்னா மேலே பதத்தில் அப்படி தானே சொன்னோம், ரெண்டு விதமாக சொன்னானா, ஓகே, சுகம் எடுத்துக்கிறாருன்னு சொன்னாலும் யார் கெட்டுனிருந்தேன்னா, பக்தர் கெட்டுனிருந்தில்லை, அபக்தாள் கெட்டுனிருந்து எடுப்பார். ஸோ நல்ல நாமம், இந்த மாதிரி பாபகர்ம பலம் அவங்களுக்கு எது செஞ்சாலும் அதுக்கு நம்ம செலுத்தி தான் ஆகணும். ஆனால் பகவான் மீடியேட்டர் நடுவில் இருந்துட்டு இந்த புண்ணிய பாப்பங்கள் நம்ம சப்ளை பண்ணி கரெக்டாக கொடுக்குறார், அதனால் அவராக ஒன்றும் பண்ணலை. ஸோ நீ தர்மமாயிரு, அவர் சொன்ன மாதிரி இரு, உனக்கு பாபம் வராது, அப்புறம் அவருக்கு கோபம் வராது, உனக்கு பாபம் வராது, அவருக்கு கோபம் வராது, தப்பிச்சுக்குவேன். 890 நைகஜஹ அநேக ஜன்மங்கள் அவதாரங்கள் எடுக்கிறவர், அநேக ஜஹன்ன பிறக்கிறவர், அநேக வாட்டி அவதாரம் எடுத்துட்டு இருப்பார். தர்மகுப்தையே அசத்கிருத், அசத்கிருத்னா கண்டினியூஸ்லி தொடர்ந்து தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு ஜாயமானத்வாத் நைகஜஹ பிறக்கிறாரே. பாகவதத்தில் எத்தனை அவதாரங்களை பற்றி பார்த்தோம் நம்ம, பொதுவாக எல்லாருக்கும் தெரியாது 10 அவதாரம் நினச்சிக்கிறாங்க, நம்ம அதில் அத்தனை அவதாரங்களை பற்றி சொல்லி 20-30 இது சும்மா ஒரு சாம்பிள் தான் பரீட்சித்து, பகவானுக்கு இவ்வளோதான் அவதாரங்கள்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நீயே ஒரு அவதாரம் பரீட்சித்துக்கு சொல்கிற. அப்புறம் உண்மையான அவதாரம் என்னென்னு தெரியுமா, பாகவதத்தில் உனக்குள்ள
அந்த பகவானை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துச்சு பாரு, அந்த ஆசை ஒரு அவதாரம், சிறந்த அவதாரம். அதனால் வெளியில் அவதாரங்களை பற்றி கவலைப்படாதுங்கோ, உடனே இந்த அவதாரம் பற்றி கவலைப்படாதுங்கோ, இல்லை அவர் அவதாரம் எடுத்துகிட்டு வந்து அதை பற்றி கவலைப்படாதுங்கோ. இத்தனை அவதாரங்கள் எடுத்த அந்த பகவான், இத்தனை அவதாரம், இதெல்லாம் அவதாரம் தான், அநேக அவதாரம் தானே, ஒருத்தர் ஒரு அவதாரம் தான், ஒரு கொசு பசு எல்லாமே அவதாரம் தான். இத்தனை அவதாரங்கள் எடுத்த அந்த ஒன்று எப்படி இத்தனை ஆகிறது? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்குள்ள ஆசை வந்துச்சுன்னா அதுதான் உண்மையான அவதாரம். இன்னைக்கு கிளாஸுக்கு போகணுன்னு என்ன வந்துச்சு முடிவு பண்ணிட்டு வந்துட்டிங்களா? அப்பா சிறந்த உள்ள அந்த ஆசை ஒரு அவதாரம். என்ன அது கரையறுத்த போகிறது, ஜ்ஞானம் கொடுக்க போகிறது. நேற்று சாயங்காலம் அத்தனை பேர் பார்ப்போம், பகல் வந்து எங்கே போய்ட்றாங்க போகிறாங்க, எல்லாம் பிஸி எம்ப்ளாயீஸ் தான் என்னமோ தெரில. ஏதாவது இம்பார்ட்டண்ட் சீரியல் இருக்கும் எனக்கு தெரியாது, என்னமோ கதை. ஸோ அதனால் அநேக ஜென்மங்கள் அப்படின்னா அநேக ஜீவராசிகள் ஒரு ரூபத்தில் இருக்கிறது அவர் தானே, வேறு இன்னொரு பொருள் இல்லையே, ஒன்றே தான் பலதாக காணப்படுறதுன்னும். அதனால் அநேக ஜக பகவான் கீதையில் சொன்னார் பார்த்தோம், தர்மத்தினை சம்ரட்சணை பண்ணுறதுக்கு பரித்ராணாய சாதுனாம் வினாச்சாய துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி, நான் வருவேன், அவதாரம் எடுப்பேன், யுகே யுகே பலவாட்டி பலவாட்டி, ஒரு ஒரு யுகத்தில் பலவாட்டி, யுகத்துக்கு ஒரு வாட்டி தானே ஒரு அவதாரமா சார், அப்படின்னு தேவையில்லை. சின்ன பேருக்குள்ள நானும் என்னுடைய ஜானம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை அனுப்பிவிட்டுட்டப்பாரு, நான் அவதாரம் உள்ளே எடுத்துட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வார்த்தை. அதனால் பகவான் எனக்குள்ள அவதாரம் எடுத்துட்டு நீ கிளாஸுக்கு போ, நீ தத்துவம் படிச்சுக்கோ, வேதாந்தம் தெரிஞ்சுக்கோ, நிம்மதியாயிரு, வாழ்க்கை நடத்து, ஜாலியாயிரு, கவலை அனைது உனக்கு சம்பந்தம் இல்லை, நீ நான் ஒன்று தான், நானும் ரசந்தான், நீயும் ரசந்தான், ஆனந்த ரசந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன கவலை அப்புறம்? 891 அக்ரஜ, அக்ரஜகன்னா முதல் குழந்தைன்னு அர்த்தம், அப்படி இல்லை முன்னாடி பிறந்தவர், அக்ரமன முன்னாடி, ஜான்ன திரும்ப பிறக்கிறது, ஜான்ன புரிஞ்சுது இப்போ, பத்மஜா எதுக்கு வைக்கிறாங்க தெரியுமா? பத்மத்தில் உட்கார்ந்த யார், பத்மத்து மேலே உட்கார்ந்த யார், லக்ஷ்மி தேவின்னு சொல்லலாம், சர லக்ஷ்மி தேவி. அதனால் பத்மஜான்ன பத்மத்தில் நின்று பிறந்தவள், பத்மத்து மேலே உட்கார்ந்து இருக்கிறவன் அர்த்தம் ஜான்ன. அதே பத்மம் எங்கே பிறந்துச்சேன்னு சொன்னால் பங்கஜான்னு சொல்லணும், பங்கஜம். ஆனால் பங்கம் என்ன தெரியுமா? இந்த பங்கா இல்லை ஹிந்தியில், பங்கம் களிமண், ஆமாம் அது களிமண் அடியில் இருந்து அப்படி கொஞ்சம் பாசி கீசி பிடிச்சிருந்தா தான் பத்மம் வெளியில் வரும், சும்மா எல்லா இடத்துல வராது, நீ நல்ல வாட்டர் வைக்கிறேன்னு வராது, அது டட்டி வாட்டர் வை, ஆனால் நான் அழகான புஷ்பமாக பூ விகசிக்கிறானோ அது வெளியே வரும்போது அழகாக தெரியும். பங்கஜம் சம்ஸ்கிருதம் ரொம்ப அற்புதமான பாஷை, எல்லா ஆழமான அர்த்தத்தை நல்லா சொல்லும், எல்லா பாஷைக்கு அதுதான் தாய். அக்ரஜா அப்படின்னு அர்த்தம், அக்ரே ஜாயத்தை அக்ரஜா, சி முதல் பிரம்மதேவன் பிறந்தானு பாகவத புராணம் கதை, நம்ம அதை கொஞ்சம் பார்க்க போகிறோம் இப்போ வர அடுத்த அத்தியாயத்தில். அப்போது மிச்சம் எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து பிரம்மதேவனாக முதல்ல பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறது அக்ரஜா. இல்லை அந்த ஹிரண்ய கர்ப்ப பிரம்மதேவனுக்கு இன்னொரு பேர் ஹிரண்ய கர்ப்ப வேதாந்தத்தில், பிரம்மதேவன் வர்றதுக்கு முன்னாடி அவர் இருக்கார், அதனால தான் அக்ரேன்னு எப்பவுமே முன்னாடி இருக்கார், முன்னாடி அவர் இருக்கார், எல்லா வர்றதுக்கு முன்னாடி இருக்கார். ஸோ அந்த மாதிரி அக்ரஜக 892 அநீர்விண்ணஹா, இந்த நாமமும் 435
இல்லை ஒரு வாட்டி பார்த்தோம், அனிர்வினகான ஒருக்காகவும் எதுக்காகவும் கவலைப்படாதவர். ஓகே, அனிர்விண்ணக நிவர்ணகான்னா கவலைப்படுறதுன்னு அர்த்தம். ஓகே, நேற்று தானே சொல்லிட்டோம் சங்கல்பத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லிட்டோம், வரிங் அபவுட் த ஃபியூச்சர் இஸ் கால்ட் சங்கல்பம். ஸோ அனிவர்ணகன்னா ஒருக்காகவும் எந்த காரணத்தினாலும். நினச்சி பாருங்க, பகவானு கூட அவரும் சோகமாக உட்கார்ந்துருக்காருன்னா கதெல்லாம் இருக்கலாம். ராமர் சோகமாக இருக்காரு சாருன்னா நமக்கு கதை சொல்கிறதுக்கு ராமர் வந்து மனுஷனா மனுஷ நிலைக்கு வந்து மனுஷ நிலை மனுஷனுக்கு என்னென்ன இமோஷன்ஸ் எல்லாம் வருமோ, எங்கள் பாரியை தொலைஞ்சு போயிட்டான், கிட்னாப் பண்ணி கொண்டு போயிட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு கவலைப்பட்ட மாதிரி இருந்து, ஆனால் உடனே திரும்பி ஞானத்துக்கு வருவார், திரும்பி ஸ்திரமாயிடுவார். எமோஷன்ஸ் காட்டுறாரு ஆனால் தர்மம் விடலை. இவ்வளோ இமோஷன்ஸ் அப்படி இப்படிலாம் வந்துச்சு, எங்காவது அதர்மமாக இருந்து பிரவர்த்திச்சாரோ, எவ்வளோ கோபம் வந்தால் கூட அந்தந்த சமயத்தில் திரும்பி உடனே அந்த ஞான நிலைக்கு வராரு. அது காட்டுறதுக்காக தான் ராமர். புரிஞ்சுதா இப்போ? அதனால் முட்டாள்தனமான கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. என்ன கடவுள் சார், அவரும் ஒய்ஃபும் காணாமல் போயிடுச்சாமா, போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட பண்ணாமல் அவரே சுற்றி சுற்றி இப்படெல்லாம் பேசக்கூடாது. சரியா, அப்படி சொல்லி அப்படி காட்டி அப்போ கூட தர்மம் விடலையே, அப்போ கூட கொஞ்சம் கூட இம்மி இவ்வளோ கூட அப்படி இப்படி காம்ப்ரமைஸே ஆகலையே, அம்மா மேலே கோபம் வரலையே, சித்தி மேலே கோபம் வரலையே, அப்பா மேலே கோபம் வரலையே, எல்லாத்தையும் இந்த என்னுடைய பிராரப்தம்னு சொல்லிட்டு மனுஷன் அப்படி எடுத்துகிட்டு போகணும்னு அவர் காட்டுறார். கடவுளாக இருந்தால் கூட எத்தனை கஷ்டம், எத்தனை கஷ்டம். எல்லா அவதாரங்களும் பாருங்கோ பகவான் வந்து கஷ்டப்படுறது. கிருஷ்ணா சொல்லவே வேண்டாம், பிறக்கும் போதே கஷ்டம், ஜெயிலில் பாவம், ஜெயிலில் பிறந்த அன்னிகிராத்திரி வேறு ஊருக்கு மாறி இவ்வளோ. அதுக்கப்புறம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் டெரரிஸ்ட்டு ராட்சசர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. கடைசி வரைக்கும் அந்த சிசுபாலன் அங்கே வரைக்கும் எல்லோரும் திட்டுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க கிருஷ்ணனை. ஒரு பக்கம் யாரோ புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட இன்னொரு பக்கம் அது இருக்குல்ல. ஆனால் பகவான் எப்போவுமே சிரிச்சிட்டே இருக்கல, பேலன்ஸ் தவறல. ராமருக்கு அப்படி தான், நாளைக்கு பட்டாபிஷேகம்னு இன்னைக்கு திரும்பி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, ஒன்றும் ஆகலையே. ஆனால் அங்கங்கே அந்த சின்ன சின்ன கொஞ்சம் இமோஷன்ஸ்ன்னா பல இமோஷன்ஸ்னு அங்கே உணர்ச்சிகள்னு காட்டுறாரு. அந்த பறவை ஜட்டாயு இறந்து போனப்போ அது மேலே பிரேமை காட்டினார். அப்புறம் குரங்கா இருக்கிற சுக்ரீவரன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும்போது அவனு கட்டிக்கிட்டார். குஹனாக இருக்கிற அந்த தேரோட்டு அவன் கப்பல் ஓட்டு அவனே கட்டி பிடிச்சிட்டார். நீ எனக்கு லக்ஷ்மணன் லக்ஷ்மணன் மாதிரி நீ எனக்கு ரொம்ப பரதன் மாதிரி நீ எனக்கு தம்பி அண்ணார். பார்த்தீங்களா, எல்லா இமோஷன்ஸ் இருக்குது அதைக்கு. அது அதெல்லாம் நமக்கு புரியறதுக்காக தான். ஓகே, அதனால தான் ராமாயணம் ட்ரெயின் ஒன்று தொடங்க போகிறது மார்ச் எண்டிங்கில். நியூஸ் பார்த்தீங்களோ, இதெல்லாம் இந்த கவர்மெண்ட் இருந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கும், நடக்கட்டும் நிறைய. அதனால தான் எவ்ரிடே நியூ நியூ ப்ராஜெக்ட் பண்ணுறாரு. நல்லது செய்ய முடிஞ்சது எல்லாம் பண்ணணும். அந்த ட்ரெயினை எல்லாம் உள்ள ராமாயணம் எல்லாம் அதுதான் போடுவாங்களாமா, பாட்டஸ் டிவி காட்டுவாங்களாமா, பஜனை வருமா, வெளியே பெயிண்டிங் ராமாயணம் உள்ள பெயிண்டிங் ராமாயணம், அதுக்கப்புறம் ராமர் நடந்த அந்த பாதை எல்லாமே அது நிறைய முடிஞ்ச வரைக்கும் யாத்திரிகளுக்கு புக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கொண்டு போகும். ஓகே, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமனு நாடு மட்டும் சுத்தம் அயோத்தியில் இருந்து. அது ரெடி ஆனதுக்கப்புறம் போய் ஏறுங்கோ, போய் ஏறி போயிட்டு வாங்க. சார் அதே நல்லா இருக்கு சார், அப்புறம் கிளாஸுக்கு வர மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அதனால தான் நானும் எக்ஸ்கர்ஷன் இது யாத்திரை அதெல்லாம் ஏற்பாடு பண்ணாதது, அது என்னையும் நீங்கள் போயிட்டு வரீங்க, சாதன கேம்பை மட்டும் வாங்கன்னு கூப்பிடுவேன்.
அதெல்லாம் எல்லோரும் பண்ணிக்கிறாங்க, சொல்லாமல் பண்ணிக்கிறாங்க. அது நான் போய் சொல்லிட்டு திரும்ப இவங்கள, எனக்கு கிளாஸ் வேணும், எனக்கு கிளாஸில் நீங்கள் எல்லோரும் வேணும். அனிர்வின் ஓகே, இவருக்கு ஏன் வராது அப்படின்னா, ஒருக்காவும் டிப்ரெஸ் ஆக மாட்டார் சார். இத்தனை குறைகள்லாம் இருக்குது லோகத்திலும், பெரிய பெரியவங்களுக்கே தலையீடு ஆகிடுறாங்க, இந்திரன் தலையீடு ஆகிடுறாங்க, பிரம்மனுக்கே ஒரு வாட்டி என்னடா பண்ணுறேன், அவருக்கு பிறக்கும்போதே என்னடா நான் யாருன்னு அப்படி இல்லை, அவருக்கு தபஸ் பண்ண வேண்டியிருக்கு, கொஞ்சம் டிப்ரெஷன் வந்துச்சு. இந்த பரமாத்மாவுக்கு அப்படி வருமா? வராது. ஆத்மாவுக்கு டிப்ரெஷன் இல்லை, மனசுக்கு தான். மனசு நான் இல்லையே இப்போ தானே சொல்லிட்டோம். அப்போது ஒரு காகம், அப்போ பகவானே அப்படி இருந்தால் யார் அவனு போய் பூஜிப்போம்? ராமர் அப்படி இருந்தாலும் ராமர் கோயிலுக்கு போகிறோம், ராமனு பூஜிக்கிறோமே. ஏன்னா அவர் அப்படி காட்டினா கூட அது சத்தியம் இல்லை, அவருடைய உண்மையை வந்து அச்சஞ்ச நிச்சலத்வந்தா. அதனால தான் பகவான் நம்ம கூட அந்த மாதிரி சக்தி இருக்கணும். நான் ஒரு காகம் எதுலேயும் செழிக்கக்கூடாது, மனசு விகாரங்களுக்கு நான் அடிமையாகக்கூடாது, அது பாட்டுக்கு வரும் போகும், முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கணும். அதுக்கு தான் அனிர்விண்ணகா ஒரு காகம் ஞாபகப்படுத்துக்கணும். எப்பப்போல மனசு வீக்காகி டல்லாகி கொஞ்சம் சோந்தி போகிறதோ ஆகும், அது எல்லாருக்கும் ஆகும். இவங்களை எல்லாருக்கும் கூட, ஜானிகளுக்கு கூட அப்பப்போ அந்த மனசில் ஒரு விகாரம் தானே அது வந்துடும். ஆனால் அவங்க வந்து சட்டுன்னு அப்போவே உடனே அதனே அப்படி சாட்சியாக பார்ப்பாங்க தவிர அதில் உளுந்து போக மாட்டாங்க, அது பெருசு பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்படியே அது உடனே நீங்க போயிடும். அதுதான் சாதனை செய்ய வேண்டியது. ஏன்னா மனசு இருக்கிற வரைக்கும் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நேற்றுக்கு மனசு பற்றி அவ்வளோ பேசிட்டு தியானத்துக்கு ப்ரிப்பரேஷன் சொன்னால் கூட மனசில் விகாரங்கள் வந்து அது எவ்வளோ நாள் இருக்கின்றதோ விவகாரம் பார்க்குறது செய்யறதோ அதில் வரும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். பட் நீ நீ அதுக்கு அடிமையாகிடுறியா, அதில் உளுந்து போறியா, அது சத்தியத்துவம் கொடுக்குறியா மித்யாத்துவம் கொடுக்குறியான்னு தான் முக்கியம். அது மித்யா போய் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய திறமை இருந்தால் நம்ம சாதகர்கள். அடுத்ததாக 893 சதாமர்ஷி. சதா சதான எல்லா வேளையிலையும் எல்லா காலத்திலையும். இங்கே சதன்னா சாதுனாம் நல்லவர்களே ஆபிமுக்கியேன முருஷ்யதே. நல்லவங்களை கூட அதுதான் இப்போ சொல்லிட்டேன், நல்ல நல்லவங்களை நல்ல மனசு இருந்து கூட இந்த ஜானம் ஆத்தியானம் கூட சின்ன சின்ன ஏதோ தவறுகள் நடக்கலாம். ஆனால் பகவான் வந்து அப்படிப்பட்ட சாது புருஷர்களை வந்து அவர் காப்பாற்றிட்டு, அப்படிப்பட்ட சின்ன சின்ன தவறுகள் நடந்தால் கூட அவங்கள மன்னிச்சுட்டு அவங்கள அனுகிரகம் பண்ணுவார். சதா மர்ஷி, மர்ஷின்னா அதுக்கு கோச்சுக்க மாட்டார், திருத்தறத்து முயற்சி பண்ணுவார், இல்லைன்னா மன்னிச்சுடுவார். அந்த மாதிரி தவறு செய்யாமல் இருக்கிற வேண்டிய சக்தி கொடுப்பார். சதாமர்ஷன் அர்த்தம் க்ஷமிக்கிற குணம், க்ஷமதா. அதனால தான் ஒரு வாட்டி நீ பகவான் போய் சரணாடினா போதும், நீ எவ்வளோ இது முன்னாடி பாப்பங்கள் பண்ணால் கூட பகவான் சரி நடந்து நடந்து போச்சு, நீ இப்போ திரும்பிட்டில்ல, நான் உன்னை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணுறார். அதனால் கருணாமூர்த்தி, அதுக்கு மேலே இன்னொருத்தர் யாரும் கருணாமூர்த்தி லோகத்தில் இருக்க முடியாது. கருணாசாகரன் கருணாமூர்த்தி எல்லாத்தையும் சமிக்கிறவர். லோகாதி அடுத்த நாமத்துக்கு போகிறோம். 894 லோகாதிஷ்டானம். லோக மொத்தத்துக்கு அதிஷ்டானம், அதிஷ்டானம்னு யார் மேலே லோகமெல்லாம் ஆதாரப்பட்டு இருக்கிறதோ. சரியா, அப்படி என்ன ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். அவர் வந்து ஒரு மனிதனோ பலவானோ நல்ல சக்தி இருக்கிறவரும், அப்புறம் லோகம் எல்லாம் போய் அவர் மேலே உட்காருது. இப்படியா, லோகங்கள் எத்தனை? 14 சதுர்புவனானி. ஓகே, சதுர்தச, சதுர்தச புவனானி, 14 லோகங்கள். இப்படி கட்டிகிட்டே போன மாடி
மேலக்கு வந்து ஆ ஏழு பூஹு புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா ஜ தபோலோகம் சத்தியம் மேலக்கு ஏழு பில்டிங் கீழக்கு ஃபவுண்டேஷனில் போன அடியில் ஏழு லோகங்கள் அதல விதல சுதல தலாதல மகாதல ரசாதல பாதால இவ்வளோ ஓ புச்சுவார் அப்படி அவர் அவர் பெரிய தாராசிங் த கிங்காங் அப்படி இல்லை லோக அதிஷ்டானம்னு அப்புறம் லோகங்கள் எல்லாத்துக்கும் ஆதாரம்னு ஆதாரம்னு என்ன சார் என்ன லோகம் வேறு இல்லை அவர் வேறு இல்லை அவரே மெட்டீரியல் காஸ் அவரே இன்டெலிஜென்ஸ் காஸ் இன்டெலிஜென்ட் காஸ் அதனால் அவருக்கு பிடிச்சிக்கணும்னு தனியாக ஒன்றும் இல்லை அவரே ஆகாயம் அவரே பூமி அவரே நெருப்பு எல்லாமே சர்வம் சர்வேஷாம் லோகானாம் அதிஷ்டானம் அப்படின்னா இதில் எல்லா நாமரூபங்கள் வர்றதுக்கு காரணம் இப்படி சொல்கிற சுலபமாக புரியும் தங்கம் வந்து எல்லா ஆபரணங்களுக்கு அதிஷ்டானம் அது சொல்லுங்க நல்லா புரியுது ஆனால் நெக்லஸ் காட்டுட்டு இது என்னன்னு நான் கேட்டேன் அது செயின் மாஸ்டர் நெக்லஸ் அது ஏய் நெக்லஸா தங்கம் இது தங்கம் இல்லாமல் ஆபரணம் இருக்குமோ நாமரூபம் இருக்குமா இந்த நாமரூபம் இந்த ஷேப்புக்கு தான் அப்புறம் இங்கே குத்துக்கிட்டோம் ஒன்று இது என்னக்கு தெரியாது எனக்கு மூக்குத்திது இது என்னது கமல் அந்த நாமரூபம் இதுக்கு கொடுக்க முடியல ஆனால் தங்கம் அங்கேயும் தங்கந்தா இங்கேயும் தங்கந்தா வலைகள் தங்கந்தா பட் இது நாமரூபம் வேறு இந்த நாமரூபங்கள் நிறைய கொடுத்துட்டு அதில் உழுந்து போய்ட்டோம் நம்ம முக்கியத்துவம் பகவான் ஸோ அநேக நாமரூபங்களில் காணப்படுறது எல்லாமே பகவான் இதை நாமரூபங்கள் சத்தியம் இல்லை நாமரூபம் மித்யா தங்கமேவ சத்தியம் நாமரூபம் போய் சும்மா கொடுத்தது நாமரூபம்னே தங்க சில இல்லவே இல்லை நெக்லஸ் அனுது இல்லை தங்கம்தான் இருக்க அவ்வளோதான் ஜானம் என்ன என்னென்ன நாமரூபம்னு நீக்கு நாமரூபம் பார்க்காது யார் நான் பார்க்குறியா பிரம்மன்னு பார்க்குறேன்னு பாரு பகவான் பார்க்குறேன்னு பாரு நாமரூபம் பார்த்த ப்ராப்ளம் முக்கியத்துவம் கொடுத்த ப்ராப்ளம் விவகாரத்தில் எது பண்ணும் உள்ளே புரிஞ்சுக்கிட்டு பண்ணும் இல்லைன்னா கஷ்டம் வரும் லோகாதிஷ்டானம் ஓகே ஸோ தங்கம் இல்லாமல் தங்கத்து மேலே பல நாமரூபங்களான ஆபரணங்கள் எத்தனையோ நீ சொல்லலாம் அந்த மாதிரி பகவானே லோகம் அப்படின்னு கூப்பிடுறோம் பகவானே ஆகாயம்னு கூப்பிடுறோம் கூப்பிட்டுக்கோ எத்தனோ நாமங்கள் வச்சு கூப்பிட்டுக்கோ நோ ப்ராப்ளம் பட் மறக்காத ஏதாவது கூப்பிட்டுக்கோ ஆபரணங்களுக்கு ஏதாவது வச்சுக்கோ பேர் ஆனால் அது தங்கவன் மறக்கக்கூடாது தங்கவன் மறக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி இப்படிப்பட்ட அந்த பகவான் லோகாதிஷ்டானம் இருக்கிறவர் வந்து அத்புதா அத்புதம் அப்படின்னு ஆச்சரியம் வண்டர் வண்டர் அத்புதவத் அத்புதா பாருங்க ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு வாரம் இந்த பகவானை பற்றி இத்தனை விஷயங்களை கேட்கும்போது கேட்கும்போது எவ்வளோ ஆனந்தமாக இருக்கு ஓகே எவ்வளோ ருச்சியாக இருக்கு ஓ ராம நீ நாம மென்தோ ருச்சிரா எந்தோ ருச்சி எந்தோ ருச்சி எந்தோ ருச்சிரா பத்ராச்சலம் ராமதாஸ் தெலுங்கில் எழுதிட்டார் பாலு மீகடல கண்ணா பஞ்சாதாரா சிலக்கல்ல கண்ணா புரியாதோ ஏ புரிஞ்சு சார் பால் 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 மேல மீகடன ஏடு அது என்ன டேஸ்டியாக இருக்குமா அதுக்கு மீறி அப்புறம் பஞ்சதார சிலக்கல்லன்னா அதுக்கு தெரியுமா பஞ்சதாரை வச்சு அந்த காலத்தில் கிராமத்தில் இல்லை கிளி இதெல்லாம் பொம்மை பண்ணுவாங்க தெரியுமா இப்போ கூட கல்யாணத்தில் பண்ணுவாங்களே பெருசு பெருசாக நிறைய சுகரே அப்படியே எதுவுமே அதில் கலக்க மாட்டாங்க ஆனால் ஒரு ஷேப் இவ்வளோ பெரிய கிளி மாதிரி அது மாதிரி பொம்மை பண்ணுறது இல்லை சின்ன வயசில் நான் நிறைய சாப்பிட்டேன்
பல்லு கொஞ்சம் கட்டி போச்சு அதனால. அது ரொம்ப 5 பைசா கொடுத்தா உரிச்சு அது கொடுப்பான், கிளி மாதிரி இருக்கும் அது, சுகர் கேண்டி அணி இப்படி சொல்கிறது மாதிரி. அது அந்த காலத்தில் சாக்லேட்னு அதுதானே, அந்த சிலக்கன்னா கிளி, பஞ்சதாரன்னா பஞ்சதார. அது எல்லாத்துக்கு மேலே ஓ ராம நீ நாம மெந்தொரு சீராம் பாடுற. அதனால் பகவான் வந்து அத்புதம். ஒரு வாட்டி அந்த டேஸ்ட்டு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் உனக்கு லோகத்தில் எதுவுமே பிடிக்காது, எதுவுமே பெருசாக டேஸ்ட்டாக தெரியாது. அந்த ஆனால் அந்த ருச்சினை அனுபவிக்கணும் ஒரு வாட்டி. அப்படி அனுபவிச்சு தான் பக்தாள் எல்லாம் வந்து அந்த ஆனந்தத்தினை அப்படியே வெளியே கொட்டிட்டாங்க, பாட்டாக ஸ்லோகமாக அப்படி இப்படின்னு. தியாகராஜர் ஓகே, எத்தனையோ பணம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு ராஜா சொல்கிறார். அப்புறம் அவருடைய பிரதரும் அப்படி தான், தம் அண்ணா தான் எப்போ திட்டுவார் இவர்னு, எப்போ நீ ராம பஜனான்னு சொல்லிட்டு என்னான்னு சொல்லிட்டு. அவர் மெட்டீரியலிஸ்டிக் பர்சன், இவர் வந்து பூர்த்தி பக்தன். திட்டினா கூட கண்டுக்கிறதுல ஒன்றும் பண்ணல. ஏதாவது போய் நல்லது பாடுறது போய் அந்த ராஜா ஜமீன்தார்கிட்ட போய் பாடி ஏதாவது காசு கொடுப்பாங்க, இப்போ பிச்சை எடுத்து சாப்பிட்ற அப்படின்னா தனியாக போய் என்ன ராமா என் அண்ணா இப்படி திட்டுறாரு அவர் கொஞ்சம் சொல்லேன் ஓகே. நிதி சால சுகமா ராமுனி சந்நிதி சேவ சுகமா. நிதி உன்னுடைய சந்நிதியில் இருக்கிற சுகம் அந்த பணம் இருந்தால் வருமா, தூக்கம் கூட வராது. பக்தன் எப்படி இருக்கார், அதனால தான் பக்த தியாகராஜர் ஆகிட்டார். நிதி சால சுகமா ஏ ராமா எனக்கு சொல்லு, இவங்க எல்லாம் லோகத்தில் இப்படி பேசுகிறாங்க, இல்லை உன்னுடைய சந்நிதி சுகமா, எனக்கு உன்னோட சன்னிதி தான் சுகமாக தெரிகிறது, கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க இவங்களெல்லாம் இப்படி. அவங்க அப்படி தான், தியாகராஜா கவலைப்படாத நான் ஒன்று ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூன்னார். அதனால் ஒன்றுக்கு செழிக்கலை, எவ்வளோ கஷ்டங்கள் வந்துச்சு, எவ்வளோ அவர் அண்ணாவே படுத்துட்டார், கஷ்டப்படுத்திட்டார். ஜப்பேஷன் அண்ணா பேர் ஏன் சரி, ஒரு பெரிய கதை தியாகராஜர். ஸோ அத்புதம், அத்புதம், சர்வம் அத்புதமாக இருக்கு. இந்த அத்புதம்னு சொல்கிறதுக்குன்னா வண்டர் ஆச்சரியம், என்ன சார் ஆச்சரியம், அது யாராவது ஏதாவது கொஞ்சம் புரியாத மாதிரி அப்படி என்ன பிரம்ம வித்யோ, என்ன புரியா உனக்கு புரியாதுல இப்போ என்ன அப்போ பிரம்ம வித்யா என்ன அப்படி, என்ன பிரம்ம வித்யா புரியாதுன்னு எல்லாருக்கும் புரியறது. கடோபனிஷத்துக்கு சொல்லும் இந்த அற்புதம் என்னன்னா, ஸ்ரவணாயாபி பகுபீர் யோன லப்ய, கேட்கறதுக்கே நிறைய பேருக்கு பாக்யம் கிடைக்காது. உங்களுக்கு கிடைச்சதுன்னப்போ யூ ஆர் ஸ்பெஷல். கட்டோபனிஷத்து சொல்கிறது ஸ்ரவணத்துக்கே பாக்யம் கிடைக்காதாமா, சரி வந்து கேட்குறாங்க ஸ்ரவணத்துக்கு வராங்கன்னா, சுணுவந்தோபி பகவோ நன விது வித்யுஹு, வந்து கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் புரியணும்னு கேரண்டி கிடையாது. எவ்வளோ சொன்னால் கூட சத்தியம் புரிஞ்சுக்காமல் இங்கே வந்துட்டு எனக்கு பக்தி வரும், புண்ணியம் வரும், பயம் போகும், அப்படி இப்படின்னே வருவோம், எத்தனை வருஷம் அப்படி இருப்போம். அதனால் தத்துவம் தத்துவமாக புரியறதுன்னா நிறைய வருஷம் ஆகுங்க, அதெல்லாம் இருக்க விஷயம் அப்படி. ஏன்னா உள்ளே நிறைய தடங்கள் இருக்குது, அதெல்லாம் போகணும் இல்லையோ, நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டோம், முடிவு பண்ணி வச்சுட்டோம், என்னது ராங் நோஷன்ஸ், அதெல்லாம் எடுத்துடணும். அப்புறம் சரி கேட்குறதே சில பேர் பாக்கியம் வரல, வந்து கேட்டானே சில பேர் புரியல. அசலு முதல்ல சொல்கிறதுக்கு ஆள் இருக்கிறது ஆச்சரியோ பக்தா, யாராவது இப்படி சொல்லி கொடுக்குறாங்க, சொல்ல வேண்டிய விதமாக சொல்லி கொடுக்குறாங்க, மறைச்சி வைக்காமல் சொல்லி கொடுக்குறாங்க, உங்களுக்கு பிடிக்கிறது இல்லையோ தத்துவம் சொல்லி கொடுக்குறாங்க, இதுதான் சத்தியம், உனக்கு வேணுமென்னா புரிஞ்சுக்கோ பிடிச்சிக்கோ எடுத்துக்கோ இல்லைன்னா போயிட்டு வா அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா ஆச்சரியமாம் வண்டர். நினச்சிக்காதுங்கோ எல்லா தெருவிலும் எல்லா ஊர்லையும் எல்லாருக்கும் இது இப்படி கிடைக்கிறதுனே, எங்கோ யாருக்கோ கொஞ்சம் பேருக்கு தான் ஆச்சரிய வக்தா சொல்கிறது. சரி சொல்கிறதுக்கு யாரும் இருக்காங்க சார், 10 பேர் நிறைய பேர் இருக்காங்க, தமிழ்நாடு மொத்தம் எடுத்துக்கிட்டால் நிறைய பேர் டிவியில் வராங்க. குஷலோசலப்தா,
சொல்லி கொடுக்குற திறமை இருக்கணும், சொல்லி கொடுக்க வேண்டியது சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்குறவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தினை கேட்குறவங்களுக்கு எப்படி புரியும்னு சொல்லிட்டு அவங்க லெவலுக்கு வந்து அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிற திறமை குசலத்தை இருக்கணுமா? அப்படி இல்லாமல் சில பேர் சொல்லுவாங்க, நல்லா பாடுவாங்க, நல்ல கதை சொல்லுவாங்க, எல்லாம் நடக்கும், ஓகே, ஆனால் கதை மட்டும் சொல்லுவாங்க, நல்லா தான் இருக்கும், தத்துவம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தத்துவம் என்ன, வேதாந்தம் படிச்சிருக்கணும், உபனிஷத்துக்கள் படிக்கணும், அது அனுபவத்துக்கு வந்திருக்கணும், இல்லைன்னா அது பேச முடியாது. அதனால் நிறைய பேர் பாருங்கள், நீங்கள் டிவியில் அங்கிங்க இதெல்லாம் சொல்கிறவங்களெல்லாம் கூட பக்தி பற்றி நிறைய சொல்லி சுவாமினு கும்பிட்றது பற்றி இதெல்லாம் சொல்லுவாங்க, பெருமை சொல்லுவாங்க, அதை பற்றி பாடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அந்த பரமாத்மா உனக்குள்ளதாக இருக்குது, அது உனக்குள்ளே இல்லை, அது நீ தானே சொல்கிறதுக்கு தைரியம் எல்லாருக்கும் வராது, அங்கே தான் பின்வாங்குவாங்க. இந்த விஷயம் உபனிஷத்தே சொல்லிச்சு. ஸோ குஷலோ குஷலோஹா லஸ்ஸல் நலப்தா. அப்புறம் சரி, குஷலமான டீச்சர் கிடச்சாச்சு, ஒருத்தனுக்கு வந்து கேட்குறான், எல்லாம் ஆயிடுச்சு. யாராவது புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னால் ஆச்சரியோ ஜ்ஞாதா, ஆ வண்டர் தான், அப்பா ஒருத்தருக்கு கிடச்சது புரிஞ்சுக்கிட்டான். ஏன் சார் இவ்வளோ ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி சொல்கிறீங்கன்னா, ஆமாம் அப்படி தான். அதனால் இந்த குஷலமான நல்ல திறமை இருக்கிற அனுபவக்னனாக இருக்கிற குரு சொல்லி கொடுத்துருந்தா கூட புரிஞ்சிக்கிறது யாருக்கோ ஏற்படும், எத்தனையோ ஜென்மங்களோட புண்ணியம் இருந்தால் ஏற்படும், சரியா? 25% சதவீதம் புண்ணியம் இருந்தால் கடவுளை நம்புவீங்க, 50% புண்ணியம் இருந்தால் அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்தினி வளர்த்துக்கணும்னு ஆசைப்படுவீங்க, 75% புண்ணியம் இருந்தால் கிளாஸுக்கு வருவீங்க, 100க்கு 100 புண்ணியம் இருந்தால் அடிஞ்சுடுவீங்க. எப்படி சார் கணக்கு பண்ணுறது எனக்கு தெரியலே, பகவான் கேளுங்க. 96வது ஸ்லோகம், நான் இன்னைக்கு 900 runs அடிக்கணும்னு பார்க்குறேன், சீக்கிரம் படிங்க, 4-5 நிமிஷம் தான் இருக்கு, ட்ரை பண்ணுறோம். அனந்தோஹுத புக்போக்தா, ஐயோ சாரி இது முடிஞ்சுச்சா, அடுத்தது ஆ சநாத் சநாதன தமஹா கபில கபிரவ்யயா ஸ்வஸ்தி தஸ்வஸ்தி கிருத் ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி புக் ஸ்வஸ்தி தக்ஷிணா. 96வது ஸ்லோகம் சநாத் சநாதன சநாத், அப்படி என்ன திரும்பி அந்த காலம் விஷயந்தான், ஓகே. காலம் காலத்தினை தெரிவிக்கிறதுக்கு, காலத்துக்கு அப்பாறப்பட்டவரன் தெரிவிக்கிறதுக்கு சனாதன. அதனால்தான் இதுலேருந்து வந்தது நம்ம தர்மத்துக்கு என்ன சொல்கிறோம், இது எப்போ உருவாயிடுச்சு, யார் சொல்லி கொடுத்தாங்க, 2000 இயர்ஸ் பிஃபோரா, பிஃபோர் கிரைஸ்டா, ஆஃப்டர் கிரைஸ்டா, இந்த சனாதனம் தெரியாது. சிருஷ்டி இருக்கும்போதுலேருந்து எங்கள் தர்மம் இருக்கு. ஸோ அதனால் பகவான் வந்து எப்பவுமே இருக்கிறதுனால, ஹூ இஸ் ஆல்வேஸ் ப்ரெசன்ட், அதனால் அவர் வந்து சனாதனா, சரியா? இந்த டைம் அனேது ஆக்சுவலாக நம்ம சிந்தனை பண்ணால் டைம் அனேது இல்லை, அதனால தான் சனாதனம்னு சொல்ல வேண்டியிருக்கு. இந்த டைம் வந்து மனசோடைய கான்செப்ட் தான், ஓகே. இது ஒரு சாஸ்திரம் வேதாந்தத்தில் ஒரு ஆழமான சப்ஜெக்ட் ஆனால் கூட ஜஸ்ட் 2 பாயிண்ட் சொல்கிறேன். டைம் அனேது விசாரம் பண்ணி பார்த்தா அசல் டைம் அனேது இல்லை, சரியா? என்ன இருக்கு அப்போது நம்ம டைம் பற்றி என்ன சொல்கிறோம், பாஸ்ட்டு ப்ரெசென்ட்டு ஃப்யூச்சர். நேற்று கீதையில் கூட ஃப்யூச்சர் பற்றி வரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். ஆக்சுவலி இருக்கிறது என்ன தெரியுமா, ப்ரெசென்ட் மட்டும்தான். ப்ரெசென்ட் மட்டுமே இருக்கும்போதோ நீங்கள் அப்போது காலம்னு சொல்ல வேண்டியதில்லை, அது சத்தியம்தான் இருக்குன்றதுன்னு சொல்லணும், சத்து சித்து தான் இருக்குன்னு சொல்லணும். சரி அது புரியலன்னு இப்படி புரிஞ்சுக்கோ, ப்ரெசென்ட். இன்னொன்று பாருங்கோ,
ப்ரெசண்ட்டில் தான் நல்லா கவனிக்கணும் இந்த பாயிண்ட்டை. ப்ரெசண்டில் தான் நடந்து கொண்டு இருக்கிற இப்போ தான் பாஸ்ட்டு பற்றி திங்க் பண்ணுறேன். நடந்து கொண்டு இருக்கிற ப்ரெசண்ட்டில் இப்போ தான் ஃப்யூச்சர் பற்றி திங்கிங்கோ வரியோ பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம் என்ன? ப்ரெசண்டில் தான் இது பண்ண முடியறது. சும்மா சொல்கிறோம் நாளைக்கானே, நாளைக்குன்னு சொல்லும் போது நாளை வரும்போது அது ப்ரெசண்ட் ஆகிறது. புரியுதா? சிந்தினோம் வீட்டுக்கு போய், சரியா? சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா சிந்திச்சுட்டா தெரியும். தெர் இஸ் ஓன்லி ப்ரெசண்ட், ப்ரெசண்ட், ப்ரெசண்ட். தெர் இஸ் நோ டைம் கான்ஷியஸ். அதனால தான் தூக்கத்தில் டைம் தெரியாது பாருங்கோ. நீங்கள் அந்த ப்ரெசண்ட் அந்த கான்ஷியஸ் நிலைக்கு போனப்போ டைம் இல்லை. அப்புறம் சொல்லுவே, பார்த்து நான் இத்தனை மணி நேரம் தூங்கிட்டானே, அப்புக்கு ஞாபகம் இருக்கும் உனக்கு. அப்போ ஏன் டைம் இல்லை? தெரியலன்னு அது ஏன் தெரியல? அதனால் டைம் இல்லாது கிடையாது. ஸோ இவர் அப்படிப்பட்ட பொருள் வஸ்து. இந்த அவதாரம் இதெல்லாம் சும்மா கதைக்கு சொல்கிறதுக்கு தான். அதனால தான் ஆத்மாவுக்கு நமக்கு கூட பிறப்பு இல்லை இறப்பு இல்லைன்னு அர்த்தம் என்ன? நான் எப்பவுமே இருக்கேன், சச்சிதானந்தமாக எப்பவுமே இருக்கேன். அடுத்தது 897 சனாதன தமஹ. அதனால தான் சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரி சொல்லிட்டு தமஹன்னா தர தம அப்படின்னு சொல்லும். சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரி, குட் பெட்டர் பெஸ்ட்னு சொல்கிற மாதிரி சனாதன தமஹ, மோஸ்ட் ஏன்ஷியன்ட் தேன் த ஏன்ஷியன்ட், பிக்கர் தேன் த பிக்கெஸ்ட் அன்னும் பிரம்மன்னு சொல்லும்போது, அந்த மாதிரி சொல்லும்போது சர்வ காரணத்வாத் எல்லா பிரம்மா விஷ்ணு ருத்ர எல்லா தேவதைகளுக்கு முன்னாடி அவர் இருக்கார். பஞ்சமகாபூதங்களுக்கு முன்னாடி ஆத்மா இருக்கு, எப்பவுமே இருக்கு. அதனால தான் சனாதன தமக. அதுக்கப்புறம் அப்படின்னா அசல் டைம் பற்றி அங்கே பேச முடியாது. சார் அவருக்கு முன்னாடி என்னார்? அவருக்கு முன்னாடினு முட்டாள் நீ தான் கேட்குற. ஏன்னா நீ மனசு வச்சிருக்குல்ல, மனசு வச்சுக்கிற கேள்வி கேட்குறவங்க எல்லாரும் முட்டாளுக்கு. அந்த மனசில் இந்த கேள்விகள் வராமே உள்ளக்கு திருப்பு, நீ சமத்து சாதகன். சரியா? அதனால் அவருக்கு ஈவன் டைம்னு ஏதாவது நீ பேசினா அதுக்கு காசே அவர் தான். புரியுறதா? கிரியேட்டர் பிரம்மாஜி வந்து கிரியேட்டர்ன்றோம். கிரியேட்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் கிரியேட்டராக இருக்கிற அவர், அவ்வளோதான். அதனால் டைம்க்கே அவர் டைம். அதனால தான் காலக அகம் அஸ்மியானு பகவத்கீதையில் சொல்ல போகிறார் விபூதி யோகத்தில். 898 கபிலா, கபில அவதாரம் எடுத்தார். பாகவதத்தில் நமக்கு வரப்போகிறது அந்த கதை பார்ப்போம். கபிலஹான்னு அர்த்தம் என்னன்னா ப்ரௌனிஷ் ரெட்டு கலருக்கு பேர் கபிலா. அது என்ன சார்? கபில மகாமுனி அப்படிப்பட்ட கலரில் இருக்காராமா? அது பாகவதத்தில் இன்னொரு அர்த்தம் என்னன்னா கபிலஹான்னா சமுத்திரத்திலமா அக்னி உருவாகுமா, சமுத்திரத்தில் உருவாகிற அக்னிக்கு பேர் படவாலனம், படபாக்னி அதுக்கு பேர். அதோடைய கலர் வந்து இப்படி தான் ப்ரௌனிஷ் ரெட்டாக அப்படி இருக்குமா. அப்புறம் அந்த மாதிரி எதுக்கு இங்கே சொல்கிறதுன்னு சொன்னால், அவர் அப்படிப்பட்ட ஒரு கலர் இருக்கிற மனுஷனா அப்படின்னு இல்லை, நமக்கு இந்த பிரகிருதி பற்றி சொல்கிறதுக்கு தான். அப்படி சமுத்திரத்துக்கு அடியிலிருந்து வர வால்கனோ லாவா அலாங் வித் தட் ஃபயர் ஓன்லி தான் சின்ன சின்ன ஐலாண்டாக மாறிடும். அப்புறம் அது ரேராக வரும். அதனால தான் அடிக்கடிக்கு ஐலாண்டு உருவாகிறது இல்லை. மவுண்ட் மலையில் வால்கனோ வந்த மாதிரி சமுத்திரத்துக்கு அடியிலிருந்து நெருப்பு வரதில்லை. ஆனால் அது வந்துச்சுன்னு அவ்வளோ ஜலம் அது ஒன்றும் பண்ணாது, ஜலம் அது தொட முடியாது. என்ன அக்னே ராபா, அக்னிலிருந்தால் ஜலம் வந்துச்சு, ஜலம்லிருந்தால் பிருத்திவி வந்துச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா? இதுதான் காசு. இந்த பூமி அனைது கூட ஒரு ஐலாண்டு தானே, சின்னதோ பெருசோ சுற்றி தண்ணி இருக்கிறது, நடுவில் பூமி இருக்கு, கான்டினென்ட்ஸ் எல்லாம் அப்படி தானே இருக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன? அந்த சிருஷ்டி அனைது நடக்கும்போது ஜலத்தில் அக்னி ஆல்ரெடி இருக்கிறதுனால அந்த ஜலம் அந்த அக்னின்னு ஒன்றும் தொட முடியாதனால அதிலோ ஏற்பட்ட ஒரு ஃப்ரிக்ஷன்னால் வந்த மேட்டர் வந்து மேலே வந்து பூமியாக சாலிடாக நிற்கிறதாமா ஐலாண்டு. சரியா? சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு தான். பட் இங்கே கபிலஹான்னா நம்ம கபில மகாமுனி ருஷியாக எடுத்துக்கலாம். சரியா? அதுக்கப்புறம்
ஸோ இந்த மாதிரி பலவிதமாக சொல்லி அப்புறம் 899 வந்து கபிஹி, இப்போ கபிலஹான்னார் உடனே கபிஹி வந்துச்சு. கபிஹி அன்ன கம் அண்ணா ஜலம், பி அண்ணா பிபதி குடிக்கிறது. ஓகே, ஜலம் குடிக்கிறவர் அப்படின்னா யாருன்னு சூரியன்னு அர்த்தம். சூக்மமாயிடுதா, ஜலத்தனே குடிக்காம குடிக்கிறார் அவரோட ஹீட். சூரியன் தானே சமுத்திரத்து ஜலத்தை மொத்தம் அதனை வேப்பராக பண்ணி சட்டிலாக குடிச்சுக்கிறார், அதனால் கபிஹி புரியுறதா. அப்படின்னு சூரியன் ரூபத்தில் இருக்கிறவர் சூரியனுக்கு இன்னொரு பேர் கபிஹன்னு சொல்லலாம். கபிஹி அண்ணா வராக அவதாரம், வராகத்துக்கு கூட சம்ஸ்கிருதத்தில் கபிஹி. அப்புறம் மங்கி வானர் கூட கபிஹி, நம்ம ஹனுமான்ஜிக்கு பேர் கபி, கபித்வஜா. ஸோ அதனால் பல அர்த்தங்கள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கபிஹி அண்ணா ஜலத்தின்னு சமுத்திரத்துக்கிறது அப்படியே எடுத்துக்கிறார் குடிக்கிறார். 90வது நாமம் கரெக்டாக வந்துச்சு, நிறுத்துகிறேன். அப்பியயா, அப்பியயான்னா எதிலோ போய் இத்தனை 14 புவனங்கள் இதெல்லாமே போய் லைச்சு போகிறதோ, ஓகே, அந்த லைக்கிற இடத்துக்கு பேர் அப்பியயா, த ரிசல்யூஷன் பாயிண்ட், டிசல்யூஷன் பாயிண்ட், லோக்கஸ் அப்படின்னு சொல்லி. பிரளயஸ்மின் அபியந்தி ஜகந்தீதி, இந்த ஜகத்தனி 14 புவனங்கள் எது சொன்னாமோ அது எல்லாமே திரும்பி எங்கே போகிறதுன்னா எங்கேருந்து வந்துச்சோ அங்கே போகும். ஒன்று உள்ளுக்குள்ளே போய் பஞ்சமாபூதங்கள் எல்லாம் போயிட்டு மொத்தம் சச்சிதானந்த ஸ்வரூபமான பிரம்மனில் தான் போய் சேரும். ஓகே, கொஞ்சம் லேட்டானா கூட 90 என்ன சொல்லணும், சாரி 900 இப்போ தானே வந்துட்டோம், அதனால் உடனே 900 நாமங்ஸ், இன்னும் ஓன்லி 100, சீக்கிரம் அப்புறம் முடிச்சுடும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹ ஓம், ஹரி ஓம் தத்சத்.